ராதா! என்னங்க அது? எங்க அவ? இன்னும் இன்ஸ்டியூட்ல இருந்து வரலீங்க. எப்படி வருவா? இன்ஸ்டியூட் போயிருந்தா தானே? அது என்ன அப்படி சொல்றீங்க? இத வர்றாளே உன் அருமை பொண்ணு. எங்க போயிட்டு வரான்னு நீயே கேள். நீ என்ன? நானே கேக்குறேன். எங்க இருந்து வர? இன்ஸ்டியூட்ல இருந்து. பயம் மூடு. இவன் கூட மோட்டர் சைக்கிள்ல ஊர் சுத்திட்டு இன்ஸ்டியூட்ல சொல்றேன் நீ. உன்னை அப்ப என்னங்க? கொஞ்சம் பள்ளமா பேசுங்க. பக்கத்து வீட்டுக்கு கேட்க போகுது. ஒடி பைத்தியம். இவ ஊர் சுத்துறத பார்த்தவங்க சொல்லித்தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. இன்னைக்கு ரெண்டு பேரும் பாத்துருக்காங்க. நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சு எல்லாரும் என் முகத்துல காரி துப்ப போறாங்க. பொண்ணா வளர்த்து வச்சிருக்கிற பொண்ணு. கொஞ்சம் அமைதியா இருங்க ராதா. அப்பா சொல்றது ஏமா நான் காதலிக்க கூடாதா? எதுல என்னமா பாவம்? அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் கேட்டுக்க. ஏன்பா தனக்கு பிடிச்ச ஒருத்தர ஒரு பெண் விரும்புறது தப்பா? எத்த தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேக்குற கேள்வியா இது? பரவாயில்ல பதில் சொல்றேன். விரும்புறது தப்பு இல்ல. அதுக்காக பொய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் ஆடுறது இருக்க அதுதான் தப்பு. என்கிட்ட பொய் சொல்றதுனால உனக்கு என்னடி லாபம்? ஒரு பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான். உனக்காக உங்க அப்பா கிட்ட ஒரு ஒரு நிமிஷமும் பறிஞ்சு பேசுற என்னையா ஏமாத்துற? அவ உன்னை ஏமாத்தல, தன்னையே ஏமாத்திக்கிறா. அதோட பலன் இப்ப தெரியாது. தெரிஞ்சுதான் செய்ற. நீங்க நினைக்கிறபடி கண்டவனோடையும் நான் சுத்தல. அவர் பெரிய இடத்து பிள்ளை, கௌரவமானவர். என்ன கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. இத சொல்லி நீ செய்யற தப்புக்கு என்கிட்ட நியாயம் வழங்குற இல்ல? இல்லப்பா, வேணும்னா அவரையே அழிச்சிட்டு வந்து உங்க முன்னால சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா அவரும் நானும் கழுத்துல மாலையோட வந்துதான் உங்க முன்னால நிக்கணும். பையன் பெரிய எடுத்து பிள்ளைன்னு சொல்ற, பல லட்சங்கள் பேங்க்ல அவன் பேர்ல டெபாசிட் ஆகியிருக்கும். ஆனா நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு பரம்பரை பிக்சட் டெபாசிட் மானம் ஒண்ணுதான். அதை மறந்துடாத. உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் சாவித்ரி, இது நான் எதிர்பார்த்ததுதான். 17 வருஷம் வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பன் சொல்றது கசக்குது. 7 நிமிஷத்துல தெருவில் சந்திச்ச எவனோ ஒருத்தன் சொல்றது இனிக்குது இல்ல? காதலிக்கிறது தப்பான்னு கேட்டால இப்ப என்ன சொல்ற? என்னமோ அவ தலையெழுத்து நடக்க கூடாது நடந்து போச்சுங்க. நம்ம நாட்டுல ஃபீஸ் வாங்காம வாதாடுற வக்கீலுங்க யார் தெரியுமா? உன் மாதிரி அம்மாக்கள் தான். உருப்படாத குழந்தைகளுக்காக எந்த நிலையிலயும் எந்த நேரத்திலயும் வாதாடுறதுக்கு நீங்க தயார் இல்ல? பெத்த பாசங்க. அந்த பாசம் இவளுக்கு இருந்தா இப்படி செய்வாளா? சாவித்ரி, தன்னுடைய பெண்ண நல்லபடியா ஒருத்தன் கையில ஒப்படைக்கணும். இந்த ஒண்ண தவிர தாய் தகப்பனுக்கு வேற என்ன லட்சியம் இருக்க முடியும்? அதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டாமா? நீயே யோசிப்பாரு. நீங்க வாய் விட்டு சொல்றீங்க. நான் மனசுக்குள்ளயே போராடிட்டு இருக்கேங்க. ஏங்க இங்க பாருங்க, நடந்ததை மறந்துட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. பெத்த பாவத்துக்காகவும் மானத்தை காப்பாத்திக்கவும் ஏதாவது செய்துதானே தொலைக்கணும். உள்ளூர் மாப்பிள்ளை எவனும் வரமாட்டான். வெளியூர்ல முயற்சி பண்ணி பாக்குறேன். இனிமேலாவது உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு. சொல்றேன்.